வணக்கம்ங்க வாழ்க வளமுடன் இப்போது மினி எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க தாளிக்கிறதுக்காக இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும் நான் ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நாலு நாளாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இது நாட்டு கத்திரிக்காய் இதில் எந்த கசப்பு எதுவும் இல்லைங்க இந்த மாதிரி பார்த்து கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி குழம்புக்கு நல்லாயிருக்கும் அது வணங்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வெரமல்லி சோம்பு மிளகு சீரகம் ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்திக்கோங்க இது உங்கள் ஆப்ஷன் வேணும்னா காஷ்மீரி சில்லி எடுத்துக்கலாம் இது வருபட்டதும் நம்ம எள்ளு தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் அதுக்குள்ளே இதையும் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு தனியாக எள்ளை வறுத்துக்கோங்க அது கரெக்டாக வெடித்து வரும்போது அது பொறிஞ்சி வருது பார்த்திங்களா அந்த டைமில் எள்ளு எடுத்துருங்க இப்போது அந்த வெரை இதையும் சேர்த்து தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அதுக்குள்ளே ஆறுட்டுங்க பாருங்கள் இதை மட்டும் இப்போ நான் வதக்கினதை லைட் கோல்டன் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சிட்றேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளிங்க பழமாக இதை பொதுசாக சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் வணக்கலாம் அதே எண்ணெயில் வெந்தயம் கடுகு சீரகங்க அது கரெக்டாக பொறிஞ்சி வர டைமில் நான் ஒரு பெரிய பூண்டு எடுத்திருக்கேன் நாலு விற மிளகா கருவேப்பிலைங்க இதை லைட்டாக பொறிஞ்சி வரட்டும் அது கூடவே பெருங்காய தூள் லைட் கோல்டன் கலரில் அந்த பூண்டு மாறு டைமில் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாங்க அது நல்லா கண்ணாடி பதம் வரட்டுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பழம் நல்லா வணங்கட்டுங்க நல்லா மசிஞ்சு போகட்டும் பாருங்கள் அளவுக்கு நல்லா மசிகிட்டோம் அப்புறம் நம்ம ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூளுங்க இதை ஒரு ஒரு நிமிஷம் சுத்தமாக வணக்குங்க மேலே கரெக்டாக பாருங்கள் இந்த எண்ணெய் வரணும் ஏன்னா அப்போ தான் இந்த மிளகாயோட வாசனை உங்களுக்கு போகும் இந்த சமயத்தில் நீங்கள் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழங்க குட்டியாக இந்த பெரிய நெல்லிக்காய் சைஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த டைமில் வெள்ளம் கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன ஸ்பூன் அளவு வெண்ட இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் லைட்டாக எண்ணெய் மேலே மிதக்குது பார்த்திங்களா இந்த டைமில் நம்ம அரைச்சி கொண்டு வந்ததையும் சேர்த்திக்கலாங்க இப்போ இதுக்கு மட்டும் நம்ம அரைச்சதோடு சேர்த்து தண்ணியும் கொஞ்சம் கலந்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க அந்த பச்சை வாசனை போய் மேலே எண்ணெய் திரண்டு வரட்டும் அந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சிம்பிளாகவும் இருக்கும் பச்சை வாசனை போய் மேலே எண்ணெய் திரண்டு வந்த பிறகு நம்ம கத்திரிக்காய் இப்போது சேர்த்திக்கலாங்க கத்திரிக்காயை போட்டு ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க மேலே எண்ணெய் ஃபுல்லாக திரண்டு வந்திருக்கோம் இந்த டைமில் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறுங்க சூடான சாதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு நம்ம தேங்காய் போடல வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றிக்கலைங்க அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம் தேங்காய் சேர்த்தல இது ஒரு விதமாக ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் அழகான கையால் அழுத்திக்கோங்க ரொம்ப நன்றிங்க